Hi, hello everyone. நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய X அக்கவுண்ட்கான யூசர் நேம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்றீங்க அப்படினா Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய X ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் லோகோ கிளிக் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அண்ட் சப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது இதில் செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி சொல்லிட்டு இருக்கும். செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. யூஆர் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த யூஆர் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். யூஆர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்குது. இப்போ யூசர் நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் நேம் கிளிக் பண்ணி அப்படின்னா மேலே வந்து கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிம்மாக தெரியும் கரண்ட் யூசர் நேம். இப்போ நீங்கள் புதுசாக யூசர் நேம் செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து கரண்ட் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்திருக்கும் நியூ அப்படி சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புதுசாக எதுனா யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கான யூசர் நேம் வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து யூசர் நேம் செட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து கிரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிச்சு அப்படின்னா அந்த யூசர் நேம் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் வந்து வேறு நம்பரோ லெட்டரோ நீங்கள் பக்கத்தில் ஆட் பண்ணும்போது அந்த யூசர் நேம் பக்கத்தில் கிரீன் கலரில் அந்த டிக் வந்துச்சு அப்படின்னா யூசர் நேம் வந்து அவைலபிள் வரும். அவைலபிள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அவைலபிள் வந்துட்ட பிறகு இதில் இருக்கக்கூடிய டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ டன் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் வந்து ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கான யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னுடைய லோகோ கிளிக் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இது வந்து என்னுடைய நேம் இருக்கு, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி ராஜதுரை ராஜ் அப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜதுரை 737 அந்த ராஜை எடுத்துட்டு அந்த 737 போட்டிருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம எக்ஸ் அக்கௌண்ட்கான யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.